அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க தமது குடும்பத்திற்குள் எவரும் இல்லை. வேட்பாளராக வெளியிலிருந்து ஒருவரை நியமிக்க விருப்பமும் இல்லை என்ற இக்கட்டான நிலைமைக்குள் ராஜபக்ஷ குடும்பம் தள்ளப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேர தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடி நிலைமையில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் மொட்டு கட்சி படுதோல்விக்கு தள்ளப்பட்டுவிடும் என்றும், இதனால் இருக்கும் ஆசனங்களில் சிலவற்றையாவது தக்க வைத்துக் கொள்ளவே அவர்கள் பொது தேர்தலை முதலில் நடத்த முயற்சிக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் பொது தேர்தலில் மொட்டு கட்சி படுதோல்வியடையும், கட்சி கழுவிக்கொண்டு போய்விடும். இதனால் அவர்களுக்கு உள்ள ஒரே மாற்று வழியாக இருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய நிலைமையே அவர்களுக்குள்ளது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளித்தாலும் மொட்டு கட்சி இல்லாது போய்விடும். இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் இவர்களை நன்றாக சிக்கிக்கொள்வார்கள். இதனால் இருக்கும் ஆசனங்களில் சிலவற்றையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலேயே முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக ரணிலுடன் இவர்கள் தொடர்ச்சியாக கருத்து மோதலில் ஈடுபட்டு வருவதாக விஜித கேரத் தெளிவுபடுத்தியுள்ளார். மின்சார கட்டணத்தை 50% குறைக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலையும் குறைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரத்தினபுரியில் வைத்து கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முறையான வேலைத்திட்டத்தின் கீழ் மக்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை அகற்ற முடியும். அதன்படி மின்கட்டணத்தை முதலில் 50% குறைக்கலாம். அத்துடன் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலையும் குறைக்க முடியும் எனவும் இது தொடர்பில் தான் நிரூபித்து காட்டுவேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு விசேட மாதாந்த ஊக்கத்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பிரதேச செயலாளர் ஒருவருக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உதவி பிரதேச செயலாளர், உதவி இயக்குனர் மற்றும் கணக்காளர் பதவிகளுக்கு தலா 10,000 மாதாந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த ஊக்கத்தொகை மார்ச் முதல் டிசம்பர் வரையான 10 மாத காலத்திற்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களிடையே பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் குறித்து சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படலாம் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் மருத்துவர் தீபால் பெரிரா தெரிவித்துள்ளார். இந்நோய் தாக்கமுள்ள குழந்தைகளின் வாயிலும் கைகாலிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் இந்நோய் பரவல் அதிகமாக காணப்படுவதாக வைத்திய நிபுணர் தீபால் பெரிரா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் அதிகமான வெப்பநிலை வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் மேல், தென், வடமேல், வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த நிலைமை அதிகமாக ஏற்படக்கூடும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர ரத்தினபுரி, மொனராகலை, மன்னார், பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் வெப்பச்சுட்டன் மனித உடலால் உணரக்கூடிய அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் எனவும், எனவே இந்த வெப்பநிலை தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கான துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி வரியை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் 10% வரியை 6% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் மார்ச் 29 முதல் இந்த வரி குறைப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை திரு இருதயநாதர் ஆலயத்தின் முன்னாள் கல்முனைவாழ் கிறிஸ்தவ மக்கள் உயிர்த்தநாயிறு தாக்குதலுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை எனவும் மற்றும் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தார்கள். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இக்கவனயீர்ப்பு போராட்டமானது வணக்கத்துக்குரிய போதகர் கிருபராஜின் தலைமையில் மாலை வேளையில் இடம்பெற்றது. எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி குறித்த உயிர்த்தநாயிறு தாக்குதலுக்கு நீதி வேண்டும் எனவும், குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும், நீதி வளங்களை தாமதப்படுத்தக்கூடாது எனவும் தெரிவித்து மக்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தோட்டப்புற பாடசாலைகளுக்கு 2,535 ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் மே மாதம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அவர்களை இணைத்து அடிப்படை பயிற்சிகளை அளித்து பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தோட்டப்பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தகுதியான ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதால் தோட்டப்பாடசாலைகளில் இன்னமும் பாதி ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக அமைச்சர் தெரிவித்தார்.
ஆசிரியர் சேவைகள் சட்டத்தின் கீழ் மேலும் 500 ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்ய கல்வி அமைச்சுக்கு பொதுச்சேவை ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்கள் ஆசிரியர் நிலையங்கள் மூலம் 3 வருடங்களுக்குள் டிப்ளோமா தரம் வரை பயிற்றுவிக்கப்பட்டு பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வரலஸ்கமு பகுதியிலுள்ள உடற்பிடிப்பு நிலையம் ஒன்றுக்கு சென்றிருந்த ஒருவர் திடீரென நோய் நிலைமை காரணமாக உயிரிழந்துள்ளார். குறித்த உடற்பிடிப்பு நிலையத்திலே அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பன்னிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய ஒருவரே இவ்வாறு மசாஜ் நிலையத்துக்கு சென்றபோது உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்து வருகின்றது. மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியின் மாவடிவேம்பு பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பாதசாரிகள் கடமைக்கு அண்மித்த பகுதியிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. மிக வேகமாக சென்ற தனியார் பஸ் ஒன்று வீதியை குறுக்கிட்ட மோட்டார் சைக்கிளை மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் சென்ற முரக்கொண்டாஞ்சனை பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 55 வயதுடைய தங்கராசா ஜெயம் என்ற கூலி தொழிலாளி இந்த விபத்தில் பலியாகியுள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் செலுத்தியவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எம்பிளிப்பட்டிய நோனாகம் வீதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் தாய் உயிரிழந்துள்ளதுடன் தந்தை மற்றும் இரு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பிலிருந்து அம்பாந்தோட்டையில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது காரின் முன்னிருக்கையில் இருந்த மனைவி தூங்கியதால் கார் வீதியின் எதிர்ப்புறமாக சென்று வீதிக்கரையில் இருந்த மரத்தில் மோதியதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் அம்பாந்தோட்டை மிரிச்சவில் வீதியில் வசிக்கும் மாத்திரையில் உள்ள அரசு பாடசாலை ஒன்றில் பணிபுரியும் சமந்திகா ஜெயசிங்கே 51 வயதுடைய ஆசிரியர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 20 மற்றும் 16 வயதுடைய 2 பிள்ளைகளும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. முட்டையொன்றின் விலை விரைவில் 35 ரூபாவை எட்டும் என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் உள்ளூர் முட்டையின் விலையில் இந்த மாற்றம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது உள்ளூர் சந்தையில் கோழி முட்டையொன்றின் விலை 42 முதல் 48 ரூபாவாக காணப்படுவதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. ரன்மினிதன பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகிய நபரொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திசமகராம ரன்மினிதன பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய நபரை காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நேற்று அதிகாலை ரன்மினிதன பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சுற்றிவளைப்பை மேற்கொண்டதுடன் சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் அவரது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளன என போலீஸ் கரணி குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் 1500 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என போலீஸ் கரணி குற்றப்பிரிவு கூறியுள்ளது. இவற்றில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களே அதிகளவில் பதிவாகியுள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பேஸ்புக் ஊடாக இடம்பெறும் மோசடிகளும் அதிகரித்துள்ளன என போலீஸ் கரணி குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகலில் ஈடுபட்டிருந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். நார்வுட் பிரதேசத்திலிருந்து 20 வயதுடைய இளைஞனும் ரொசல்ல பகுதியிலிருந்து 6 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை திங்கட்கிழமை கேட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பதுளை வெளிமட பகுதியில் கைவிடப்பட்ட கட்டடம் ஒன்றில் மதுபான விருந்து நடத்திய பாடசாலை மாணவர்கள் குழுவொன்றினை போலீசார் சுற்றிவளைத்து கைது செய்துள்ளார்கள். வெளிமனை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் வெறிச்சோடி காணப்பட்ட கட்டடத்தில் அதிக விலைக்கு விற்கப்படும் மதுபானத்தை 5 பாடசாலை மாணவர்கள் மற்றும் 2 பாடசாலை மாணவிகள் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கட்டடத்துக்கு பயிற்சி வகுப்புகளுக்காக வருகை தந்துள்ளதாக குறிப்பிட்டு கட்டடத்தின் திறப்பினை உடைத்து உள்ளே நுழைந்து மதுவிருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிமடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.